ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரிஞ்சால் ஆம்லேட். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அதாவது என்ன, பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இது கூட என்னென்னா, மூணு முட்டை எடுத்துகிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு, மூணு முட்டை, பச்சை மிளகாய் ரெண்டு, இது கூட ஒரு பெரிய வெங்காயம். இதெல்லாம் பீட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாதிரி பெரிய கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. இதையே சைடில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நடுவில் மட்டும் நம்ம இந்த பார்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம். இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா, பொடியாக நறுக்கி இதையும் நம்ம இந்த ஆம்லெட் கூட சேர்த்துக்கலாம். அதாவது எக்கு, மூணு எக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம தக்காளி பஜ்ஜியாகவும் கடைஞ்சிக்கலாம். அதாவது தக்காளி கடையில் சேர்த்து கடைஞ்சிக்கலாம். இல்லைனா நம்ம இந்த ஸ்லைஸை வச்சுட்டு பஜ்ஜியாகவும் போட்டுக்கலாம். இல்லைனா வந்து பர்த்தா இந்த மாதிரி டிஷ்ஷும் நம்ம செய்யலாம். இதனுடைய இது வந்து வெரைட்டிஸ் வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம தனியாக உப்பு போட்டு மேலே வந்து நான் அதாவது உப்பு வந்து போட்டுட்டு மூடி வச்சுக்குவேன். இது நான் உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அதாவது என்னென்னா, உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கருப்பாகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் உள்ளே இருக்கிறத நம்ம முட்டை கூட ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம மிளகாய்த்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் காரமும் இருக்கிறதுனால தேவையில்லை. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு கரண்டி வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் சாட் மசாலா, இன்னும் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா கூட ஆட் பண்ணலாம். எனக்கு மசாலா வந்து ரொம்ப தேவையில்லை. பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறோம், மிளகாய்த்தூள், இந்த ரெண்டு டேஸ்ட்டுமே எனக்கு பிடிக்குங்கிறதுனால நான் கம்மியாக தான் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறோம். இன்னும் நல்லா, அதாவது என்ன, ரவுண்ட் ஷேப்லேயும் கட் பண்ணலாம். நான் வந்து இந்தளவுக்கு கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துட்டோம். பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதாவது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகணும். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோல்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே திருப்பி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா வேகிற மாதிரி ஆயில் இருக்கிற இடத்துல அப்படியே இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா, பிரிஞ்சால் ஆம்லெட் ரிங். இப்போ நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா வேகட்டும். நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இந்த எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம இது கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுவையான பிரிஞ்சால் ஆம்லெட் ரிங் ரெடி. பிரிஞ்சால் ஆம்லெட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை வந்து என்னென்னா, ரச சாதம், தயிர் சாதத்துக்கு நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல். விளக்கம்: ஆராய்ந்து சேர்ந்த இனத்துடன் தான் மேற்கொள்ளும் செயலை பற்றி நன்றாக தேர்ந்து தாமும் எண்ணி பார்த்து செய்கின்றவர்க்கு அரிய பொருள் ஒன்றும் இல்லை.